இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு என்ன பூ பூத்திருக்கு அப்படின்னு தோட்டத்துக்கு வந்து பார்த்தா பூச்செடியெல்லாம் போட்டி போட்டுட்டு பூத்துட்ருக்கு. ரோஜா செடி என்னென்னா நான் பூத்திருக்கேன் என்ன பறிச்சுக்கோங்கங்குது, ஒத்த செம்பருத்தி என்னென்னா நான் பூத்திருக்கேன் என்ன பறிச்சுக்கோங்க அப்படிங்குது. நானும் ரோஜா பூவையும் ஒத்த செம்பருத்தியும் நல்லா நிறையா பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அடுக்கு செம்பருத்தி என்னன்னா கோச்சிக்குச்சு, என்ன ஒத்த செம்பருத்தியும் ரோஜா பூ மட்டும் பறிச்சுக்கிட்டீங்களா என்ன பறிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அது கோச்சிக்குச்சு. சரி சரி நீ கோச்சிக்காதவா அப்படின்னு சொல்லி அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு பூஜை ரூமுக்கு வந்தால் பழைய பூவெல்லாம் இருந்துச்சு. எல்லா பூவையும் எடுத்து வச்சிரும்னு சொல்லி எடுத்து ஒரு ட்ரெயில போட்டு சேர்த்து வச்சுட்டேன். இந்த பூவை என்ன பண்ணுவேன்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சாமிக்கு வச்ச பூ எல்லாத்தையும் இப்படி தான் நான் எப்போதுமே ஒரு ட்ரெயில ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டே வருவேன். நல்லா சுக்காட்டம் காயிற வரைக்கும் அதை அப்படியே ட்ரெயில வச்சுட்டே இருப்பேன். சாமிக்காக பறிச்சுட்டு வந்த பூ எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். அலங்காரம் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அடுக்கு செம்பருத்தி ரொம்ப கோச்சிக்குச்சு இல்லை, அதனால அதை சமாதானப்படுத்துறதுக்காக காமாட்சி அம்மன் விளக்கோட தலையில் நடுநாயகமாக வச்சுட்டேன். வச்ச பிறகு தான் வந்ததே சிரிப்பு அடுக்கு செம்பருத்திக்கு, எப்படி சிரிக்குது பாருங்களேன். நின்று பார்த்தா ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்து சைட் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு தம்பி வந்தியத்தேவனை தூங்க வச்சுட்டு தோட்ட வேலையை கொஞ்சம் பார்ப்போன்னு சொல்லி தோட்டத்து பக்கம் வந்துட்டேன். இது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. பறிக்காம விட்ட பூவெல்லாம் காஞ்சி போய் கீழே கொட்டிடும், அதை பொறுக்கி அதே ட்ரெயில ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த பூவெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சியாக்காய் அரைக்கும் போது போட்டுக்குவேன், அப்புறம் குளியல் பொடி அரைக்கும் போது போட்டுக்குவேன், அப்புறம் நடுவில் ஏதாவது ஹேர் பேக் போடுறேன் அப்படின்னா அப்பவும் போட்டுக்குவேன். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் ரொம்ப பூச்சியாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்பு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு நானே இப்போ ஒரு ரெமெடி பண்ணலான்னு இருக்கேன், பட் இந்த வீடியோவில் பண்ணலை, அடுத்த வீடியோவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா நல்லா பூச்சியாக இருந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வெட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மேலாப்பில் வெட்டி எடுத்துகிட்டு திரும்பி செகண்ட் ரவுண்டும் போய் நல்லா வெட்டி எடுத்தேன். அதில் வல்லாரக்கீரை இருக்குது, வல்லாரக்கீரையிலலாம் பூச்சி தாக்குதல் இல்லை, அதனால் வல்லாரக்கீரையை மட்டும் விட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் நல்லா அந்த களைக்கட்டு இருக்குல்ல அதாலேயே வெட்டி 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 எடுத்தாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா, ஒரே குழி நோண்டலான்னு சொல்லி நோண்ட ஆரம்பித்தேன். குழி நோண்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, அந்த பாறையை வச்சு குத்தி குத்தி களைக்கட்டாலே மண்ணை தள்ளி தள்ளி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வண்டி பெட்டி ஒன்று சும்மா வேஸ்ட்டாக கடந்துச்சு, இதுலேருந்து கிடைக்கிற மண்ணெல்லாம் இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி புதினா இதுமாரி சின்ன சின்ன செடிகளை வளர்க்கலாம், வெந்தயக்கீரை இதுமாரி வளர்க்கலான்னு சொல்லி அதுக்குள்ளே நல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கையை வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அம்மா நான் கொஞ்சம் நேரம் வெட்டுறேம்மா நான் கொஞ்சம் நேரம் நோண்டுறேம்மான்னு என் பையன் நோண்டிகிட்டு இருந்தான். இதில் கொண்டாந்து திடீர் ஏன் தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால குத்தவே முடியல, அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றினா ஈஸியாக வரும் ஊறிட்டு அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் குத்தி கொஞ்சம் குழியை தோண்டினேன். ஒரேடியாக தோண்ட முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தோண்டலான்னு சொல்லிட்டு அங்கே பாதி தோண்டிட்டேன்னா திரும்பி இந்த வாழை மரம் பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு ஒரு ஜான் அளவுக்கு தான் குழி தோண்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு குழி தோண்டிடலான்னு சொல்லி பார்த்தா இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மண் கொஞ்சம் வேருங்கள்லாம் போயிட்டுருக்கா அதனால் மண் தோண்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் வேருங்க தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நானும் கொஞ்சம் தோன்றமான்னு பரீட்சித்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான், அது வந்து தோண்டவே முடியல, கை ரொம்ப வலிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தோட்ட வேலை எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தலைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மசாஜ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அப்பப்போ அதை நம்ம கண்டுக்கணும்ல, அதனால் லைட்டாக மசாஜ் பண்ணுவோம்னு சொல்லி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வீட்டில் இருந்தால் இந்த நார்மலாக பின்னி சைடில் டிக்டாக் கிளிக் போட்டுருவேன். அப்பப்போ ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா வந்தியத்தேவன் கொஞ்சம் கொஞ்சம் முழிச்சிக்குவான், நடுவில் நடுவில் இவனை கொஞ்சம் ஆட்டி விட்டுக்கிட்டு ஆட்டி விட்டுட்டு என்னோடய வேலைங்களை நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த ரவுண்டு இவன் முழிக்கிறதுக்குள்ளே துவைக்க வேண்டிய துணியெல்லாம் பொறுக்கலான்னு சொல்லி பொறுக்கினா வீடு ஃபுல்லாக துவைக்க வேண்டிய துணி தான். கிட்டுக்கிட்டுன்னு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் போட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கே நான் ஊற வச்சுட்டு வந்துடும், நாளைக்கு கொஞ்சம் விடிய காலத்தில் எழுந்து துவைக்கிறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது, அதனால் இப்போ மொதல் நாள் சாயந்தரமே துணியை ஊற வச்சிருவேன், காலையில் எழுந்து துவைச்சிக்குவேன். இந்த பிளாக் பேண்ட்டு சாயம் போகும், அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். துணி சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு டிப்பு இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு முறை துணி ஊற வைக்கும் போதும் என் வீட்டுக்காரோட ஷர்ட் பாக்கெட்டு பேண்ட்டு பாக்கெட்டில் செக் பண்ணுவேன், பணம் ஏதாவது வச்சுருக்காரா அப்படின்னு செக் பண்ணுவேன், ஆனால் ஒத்த பைசா கூட இருக்காது. வழக்கம் போல் இன்றைக்கும் ஏமாற்றம் தான், ஒத்த பைசா கூட இல்லை. சரி ஓகேன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
கீழே வந்து காஞ்சி துணிகள்லாம் எடுத்துகிட்டு போய் மடித்து வச்சிடுறேன். காஞ்சி துணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். தம்பி தூங்கிட்டு இருக்க கேப்லேயே வீடு வாசலையும் கூட்டிடலான்னு சொல்லி அவனோட விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் பொறுக்கி போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டேன். வந்தியத்தேவன் தூங்கி எழுந்துட்டேன்னா கூட்டவே விடமாட்டான். என்னை சுற்றி 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 வந்துக்கிட்டே இருப்பான். தொடப்பத்தை பிடிப்பான். நான் கூட்டுனேன்னா பின்னாடியே குப்பை இவன் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பான். குப்பை எல்லாம் எடுத்து வாயில் வைப்பான். அவன் சேட்டை பெரும் சேட்டை தான். ஒவ்வொரு நேரம் இந்த கூட்டுற சத்தத்தில் கூட வந்தியத்தேவன் முடிச்சு முடிச்சுக்கிட்டான். அவ்வளோதான், இனிமேல் வந்தியத்தேவனோட தான் என்னோட பொழுது. அவனை தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கானா, அதனால கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்கணும்னு ஆசைப்படுவான். வெளியில் நின்றுட்டு இருந்தால் அந்த போகிற வர வண்டி லாரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்போம். இவனை தூக்கிட்டு வரவும் பிள்ளைங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் இந்த பசங்க விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி விட்டாச்சு. சரி ஓகே, பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி 6 ஆயிடுச்சு, அதனால் விளக்கேத்திரலான்னு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, குலதெய்வம் சொம்பு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் அந்த குலதெய்வம் சொம்பு. 112 ரூபாய். குலதெய்வத்தோட ஃபோட்டோ எல்லாராலையும் வீட்டில் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால இந்த சொம்பு நிறைய தண்ணி ஊற்றி அந்த சொம்பு மேலே பூ வச்சு நம்ம குலதெய்வமாக அந்த சொம்பை பாவிச்சுக்கணும். அதுக்காக ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு அழகான சொம்பு சங்குப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. நியூஸ் பேப்பரில் இருந்து பிரித்து பார்த்தா ஒரு கண்ணாடி குடுவை. இந்த கண்ணாடி குடுவை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மணி 6 ஆகிடுச்சு, விளக்கேற்றிடலாமா? விளக்கேற்றி தூப தீபம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம்.